ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி பார்க்க போகிறோம். இது டீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஆப்ஸில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் கிளாஸ் ரூம். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த கிளாஸ் ரூம்லேயும் இல்லாததுனால, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் எப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆர் ஜாயின் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டாக இப்போது நான் டீச்சர் ஐடியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் அ கிளாஸ்ன்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ க்ரியேட் அ கிளாஸ்ன்னு கொடுத்தா அது சர்டன் பாலிசிஸ் கேட்கும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகும். ஸோ கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிறதுக்கு சர்டன் திங்ஸ் தேவை. ஸோ கிளாஸ் நேம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்க்கு எந்த கிளாஸ் வைக்க போகிறீங்க, கிளாஸோட நேம் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே கொடுக்கணும். செக்ஷன்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் தான் வந்து ரெக்வயர்ட். ஸோ செக்ஷன் சப்ஜெக்ட் ரூம்ன்றது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தேவையான இன்ஃபோ கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் இன்ஃபோ அப்படின்ற கிளாஸ் நேமும் 1A அப்படின்றத செக்ஷனோட நேமாகவும் இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது 4 டேப் வச்சுருக்கிறது தான். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள், மார்க்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்ட்ரீமில் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணலாம், கிளாஸ் ஒர்க்கில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆஸ் அ டீச்சராக இதை நான் யூஸ் இப்போது டீச்சர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எங்கள் கிளாஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ரியேட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அப்புறமா நீங்கள் டீச்சர்ஸ். ஸோ இப்போது வந்து கப் ஆஃப் இன்ஃபோ அப்படின்ற ஐடி வந்து ஒரு டீச்சர் கீழே இருக்குது. ஸோ இந்த கப் ஆஃப் இன்ஃபோ தான் ஒரு டீச்சர் ஐடி. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட மெயில் ஐடி போட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்வைட் மெயில் வரும். அது எப்படி இருக்கும்ன்றத இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ மெயில் ஐடி போட்டு அதில் நம்ம இன்வைட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வைட்டட் அப்படின்னு இருக்கும். அவங்க அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது இந்த ஸ்டூடெண்ட் கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு இண்டிகேஷன்ஸ் மாறும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஒர்க்கை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வேரியஸ் இருக்குது, அசைன்மெண்ட், குவிஸ் அசைன்மெண்ட் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் அ கிளாஸ் ஒர்க் கிளாஸ் ரூம் இது வந்து ஒரு கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒர்க் அசைன் பண்ணலாம். ஸோ இது அசைன்மெண்ட் பண்ணுறப்போ அதெல்லாமே வந்து ஒரு அசைன்மெண்ட் கீழே பண்ணலாம். ஸோ இப்போது இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ நான் இங்கிலீஷில் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அதை நான் டைட்டில் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கைண்ட்லி ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஏதாச்சும் ஃபைலை ஆட் பண்ணுறீங்களா, ஸோ வந்து நீங்கள் ஃபைலை ஆட் பண்ணலாம். கூகுள் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ண ஃபைலும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ண ஃபைலும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டம்மியான ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறேன், காட்ட போகிறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கனாலே இதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேன் வியூ திஸ் ஃபைல். ஸோ அசைன்மெண்ட்டை வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வியூவும் பண்ண வைக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட் எடிட் கூட பண்ண வைக்கலாம்,
இல்லைனா மேக் அ காப்பி ஃபார் அ ஈச் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லார்கிட்டேயும் அதை வந்து அவங்க ஃபில் பண்ணி அனுப்புகிறதுக்கு மேக் அ காப்பி கொடுத்தோன்னா இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு காப்பியாக அது வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த கிளாஸ் ரூமுக்கு நம்ம இங்கே அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபாரில் அந்த கிளாஸ் ரூம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அசைன் பண்ணுறோமா? ஸோ இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்? ஸோ மார்க் வேணாம் அப்படின்னா அன்மார்க்டுன்னு கூட கொடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே சும்மா 10 points கொடுக்குறோம். ஸோ டியூ டேட் நான் எப்போ கொடுக்குறேன்? ஸோ எப்போ என் ஸ்டூடெண்ட் இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 26th அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். டைம் வந்து ஆப்ஷனல், எதர் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா ஓகே. ஸோ இதுக்கப்புறமா டாபிக் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கில் நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ யூனிட் 1 இங்கிலீஷ் அசைன்மெண்ட் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து டாபிக் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரூப்ரிக். ஸோ ரூப்ரிக் வந்து இட் இஸ் அன் ஆப்ஷனல், எதர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அசைன்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறேன். இந்த அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிட் 1 அப்படின்றத நம்ம ஒரு டாப்பிக்காக கொடுத்துருந்தோம், இங்கிலீஷ் அப்படின்றத ஒரு டைட்டிலாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது அது பக்கத்துலேயே டியூன் வந்துருச்சு, 26th August வரப்போகுது. ஸோ இந்த அசைன்மெண்ட்டை இப்போது என்ன வேறு என்ன அசைன்மெண்ட் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு சயின்ஸ் அசைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட் இட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அசைன்மெண்ட் நீங்கள் கொடுக்குறது. ஸோ இப்போயும் நீங்கள் ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாம், லிங்காக கூட இருக்கலாம். ஃபைலாக இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு எப்படி ஃபைல் ஆட் பண்ணுறது? ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இதுலேயும் நம்ம டியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூ டேட் வந்து 26th August. ஸோ டைம் இஸ் ஆப்ஷனல் சொன்ன மாதிரி. ஸோ இது எந்த டாபிக் கீழே வரப்போகிறதுன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1. ஸோ டாபிக் எதுக்கு கொடுக்குன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த அசைனில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஒன்று ஸ்கெட்யூல் இருக்குது, சேவ் அஸ் ஸ்டாஃப். ஸோ நான் இதை வந்து ஸ்கெட்யூல் பண்ணுறேன், எந்த டைமில் இந்த அசைன்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்ட் ஆகணும். ஸோ அந்த டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் இஸ் ஆப்ஷனல். ஸோ இப்போ நான் ஸ்கெட்யூல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 26th August 8 அன்னைக்கு தான் இது வந்து போஸ்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ஸ்கெட்யூல் கூட பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குவிஸ் அசைன்மெண்ட். ஸோ குவிஸ் அசைன்மெண்ட் அப்படின்றது இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் தான். ஸோ இப்போது நான் வந்து ஒரு மேக்ஸ்க்கு ஒரு குவிஸ் பண்ண போகிறேன். கீழேயே உங்களுக்கு பிளாங்க் குவிஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாங்க் குவிஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் கூகுள் ஃபார்ம். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே குவெஷன்ஸை கொடுக்கலாம். அந்த குவெஷன்ஸ் வந்து எந்த மாதிரி டைப் வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டம்மி குவெஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். Where is, okay fine, what is algebra? அப்படின்ற ஒரு டம்மி க்வெஷ்சன் நம்ம இப்போ கொடுக்கலாம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயும் இதுக்கு நீங்கள் செட் பண்ணலாம். பக்கத்தில் டேப் பார்த்தீங்கன்னா இதுக்கு இமேஜஸும் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஷ்சனா, பேராகிராஃபா, ஷார்ட் ஆன்சரா, என்னன்றதும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆன்சர் கீயில் உங்களோட கரெக்டான ஆன்சரும் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணலாம். எல்லாம் முடிச்சிட்டோன்னே நீங்கள்
அந்த டன்னுன்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ பிளாங்க் குவெஸ்ட்க்கு பதிலாக, ஸோ இது வந்து மேக்ஸ்க்கான குவெஸ்ட், ஸோ இதை நான் மேக்ஸ் குவெஸ்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ இதை நம்மளோட ஃபார்மை வந்து போஸ்ட் பண்ணிட்டோன்னே நம்மளோட ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அதை வந்து பண்ணியிருக்காங்கன்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுக்கு டாபிக. ஸோ டாப்பிக்கில் யூனிட் ஒனில் நான் வந்து இதை அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் ஆகிடுச்சு. ஸோ அசைன்மெண்ட்டை 3 types நம்ம பண்ணலாம். ஒன்று அப்போவே அசைன் பண்ணலாம், இல்லை கூகுள் ஃபார்மில் போட்டு பண்ணலாம். இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர்ஸ் வியூ. ஸோ க்வெஷ்சன்ஸ், இதில் வந்து க்வெஷ்சன்ஸ் டைரெக்டாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சாஃப்ட் காப்பி கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டோன்னா கிளாஸுக்கான நோட்ஸை வந்து மெட்டீரியலாக அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீபோஸ்ட். ஸோ ரீபோஸ்ட் கப் ஆஃப் இன்ஃபோ, 1A கிளாஸ்க்கு எதை நான் ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூ வச்சிருக்க அசைன்மெண்ட்டை எது வேணால் நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே யூஸ் பண்ண அசைன்மெண்ட்டையும் மறுபடியும் ரீபோஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த சயின்ஸை டிராஃப்டாக சேவ் பண்ணியிருக்கேன், லேட்டராக நான் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டாபிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஈஸி வே ஆஃப் ஆர்கனைசிங் தான். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ். மார்க்ஸ் அப்படின்றத நம்ம அசைன்மெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரேட் பண்ணலாம் மார்க்ஸில். நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாம் வந்து டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணது. ஸோ நம்ம ஞாபகம் இருக்க நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்டுன்றதுக்கு ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மெயில் ஐடி இது தான். ஸோ இப்போது வந்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அந்த லாகின் ஐடியில் ஓப்பன் பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட்டோட லாகின் ஐடியில் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். லாகின் ஐடியில் ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து அதிலிருந்து ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு கப் ஆஃப் இன்ஃபோலேருந்து கிளாஸ் இன்விடேஷன், ஸோ டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்வைட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு. ஸோ 1A அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு இன்வைட் வந்திருக்கு, அதை வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்யூல் பண்ண இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டும் இருக்குது, மேக்ஸ் அசைன்மெண்ட்டும் இருக்குது. சயின்ஸ் இருக்காது, ஏன்னா நம்ம அது டிராஃப்டாக போட்டிருக்கோம். சயின்ஸு வந்து ரீஸ்கெட்யூலும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஸ்டூடெண்ட்டால் அந்த அசைன்மெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த நம்ம ஆட் பண்ண ஃபைலில் இது டம்மி ஃபைல். ஸோ நம்ம ஆட் பண்ணதை எப்படி அவங்க வியூ பண்ணி பார்க்குறாங்கன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டும் பார்க்கலாம், எத்தனை டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்றத. ஸோ இதில் ஸ்ட்ரீம்லேயும் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக அவங்க என்னென்ன டீச்சர் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ.